வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 28/2/2023 சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:29, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று காலை 6:52 வரை அஷ்டமி பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று காலை 11:21 வரை ரோஹிணி பின்பு மிருகசிரேஷம், யோகம் இன்று காலை 11:21 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம். மேஷராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், எதிலும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும், வியாபாரத்தில் இருந்து வந்த தீக்க நிலை நீங்கும், பொருள் வரவுகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், அஸ்வினி குழப்பங்கள் நீங்கும், பரணி தேக்க நிலை நீங்கும், கிருத்திகை ஆர்வமான நாள். ரிஷபராசி நேயர்களே, தேகநலன் தொடர்பான சிந்தனைகள் கூடும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை ஏற்படும், உடன் இருப்பவர்களினால் அனுகூலங்கள் உண்டாகும், வியாபாரத்தில் யோசித்து செயல்படுவதன் மூலம் மென்மையான நிலை ஏற்படும், பெரிய மனிதர்களின் நட்புகளினால் லாபங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், கிருத்திகை சிந்தனைகள் கூடும், ரோஹிணி யோசித்து செயல்படவும், மிருகசிரேஷம் அனுபவங்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள், சிந்தனைகள் அதிகமாகும், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும், வியாபாரத்தில் வருமானம் கூடும், செலவுகளும் அதிகமாகும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மிருகசிரேஷம் தடைகள் நீங்கும், திருவாதிரை யோசித்து செயல்படவும், புனர்பூசம் அலைச்சல்கள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், மாற்றங்கள் உண்டாகும், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், உத்தியோகத்தில் வளமான நிலை ஏற்படும், அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம், புனர்பூசம் சேமிப்புகள் கூடும், பூசம் யோசித்து செயல்படவும், ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், அலைச்சல்களினால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும், வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும், இடம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், எதிலும் மேன்மைகள் ஏற்படும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், பொருள் வரவுகள் மேலோங்கும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மிகம் அனுகூலமான நாள், பூரம் வருமானம் கூடும், உத்திரம் பொருள் வரவுகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, வியாபாரத்தில் வளமான நிலை உண்டாகும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மாற்றங்கள் ஏற்படும், தடைகள் விலகும், மென்மையான நாள், அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும், ஹஸ்தம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், சித்திரை நிம்மதியான நாள். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், பொருள் வரவுகள் கூடும், வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது, எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் ஏற்படும், பணப்பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், சுவாதி விவேகமான நாள்.
உற்சாகம் மாற்றங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, தேகநலன் சீராகும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், மேலதிகாரிகளின் ஆதரவுகள் உருவாகும், எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், சுற்று வட்டாரத்தின் மூலம் மாற்றங்கள் உருவாகும், ஆதாயங்கள் அதிகமாகும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், விசாகம் ஆர்வமான நாள், அனுஷம் நெருக்கம் ஏற்படும், கேட்டை மகிழ்ச்சிகள் கூடும். தனுசு ராசி நேயர்களை, வளமான நிலை அமைய பெறுவீர்கள், வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், நினைத்தது நிறைவேறும், உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், தொழிலில் வருமானம் கூடும், சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மூலம் நெருக்கடிகள் நீங்கும், பூராடம் நினைத்தது நிறைவேறும், உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களிடம் யோசித்து செயல்படுவீர்கள், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும், அலைச்சல்களின் மூலம் வருமானம் அதிகமாகும், மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான நிலை உண்டாகும், இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும், பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், உத்திராடம் வளமான நாள், திருவோணம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், அபிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும், விவசாயம் தொடர்பான துறைகளில் யோசித்து செயல்படவும், பூர்வீக சொத்துக்களினால் மாற்றங்கள் ஏற்படும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, பணியில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகும், சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அபிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும், சதய மாற்றங்கள் உண்டாகும், பூரட்டாதி ஆதாயங்கள் ஏற்படும். மீன ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும், புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும், பொருள் வரவுகளினால் மேன்மையான நிலை ஏற்படும், சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், யோசித்து செயல்படவும், வெற்றிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், பூரட்டாதி ஆதாயங்கள் கிடைக்கும், உத்திரட்டாதி மேன்மையான நாள், ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்